அப்படி இருக்கும்போது உங்களோட அந்த ஜெய ஜெய தேவி நாட்டிய நாடகம், அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது? அதில் எல்லா பாடல்களையும் எழுதி இசையமைச்சு எப்படி உங்களால் பண்ண முடிஞ்சது? என்னுடைய நெடுநாளைய நண்பர் கிளீவ்லேண்ட் சுந்தரங்கிறவர் இங்கே வந்தார். இந்த சுந்தரங்கிறவர் வந்து கிளீவ்லேண்டில் தியாகராஜ உற்சவத்தை ரொம்ப வருஷங்களாக நடத்தின்னு இருக்கிறவர். அவர் ஒரு நாள் காலம்பரம் வந்து, லால்குடி சார், எங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபுல்லாக மியூசிக்கு சாகித்யம் பாட்டு எல்லாம் போட்டு கொடுக்கணும் இந்த ஜெய ஜெய தேவிங்கிற நாட்டிய நாடகத்துக்கு அப்படின்னார். ஏது புதுசாக இருக்கே, எனக்கு அது பழக்கம் இல்லை அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, நீங்கள் தான் அதை போட்டு தரணும் அப்படின்னு கம்பல் பண்ணிவிட்டு அவர் போயிட்டார். அப்புறம் கடவுளை நம்பி ஆரம்பித்தோம். ஏதோ நல்லபடியாக அந்த ஜெய ஜெய தேவிங்கிற டான்ஸ் ட்ராமாக்கான சாகித்யங்கள், மெட்டுகள் எல்லாம் நல்லா வந்தது. அங்கே வந்து முதல்ல கிளீவ்லேண்டில் அது வந்து ஸ்டேஜ் பண்ணி அங்கே, அப்புறம் 25 ஊர்களில் சிட்டியில் அமெரிக்காவில் முழுக்க நடந்தது. அதில் வந்து எனக்கு பெரிய அனுபவம் ஏற்பட்டது. ஜுகல் வந்தி அப்படிங்கிறது ஒரு சர்வசாதாரண விஷயமாயிட்டு, ஆனா அந்த காலத்திலேயே வீணா வேணு வயலின் அப்படிங்கிற கான்செப்டை உருவாக்கி ரொம்ப அருமையா வாசிச்சிருக்கீங்க. அதை பத்தி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி. வயலின் வேணு வீணாங்கிற கான்செப்ட் சேர்ந்து செய்யணுங்கிற எண்ணம் எப்படி எனக்கு உண்டாச்சுன்னு கேட்டால் அது ஒரு ஆச்சரியம். கச்சேரியில் வந்து தாளவாத்தியம் நடந்து தனியாக ஒருத்தரை விட்டா 4-5 வாத்தியங்கள் வாசிக்கிறது, அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜனங்கள் வந்து தாளம் போட்டு கேட்டுருக்காளே, இது மாதிரி நம்ம நாத வாத்தியத்தில் செஞ்சால் எப்படி இருக்கும்னு எனக்கு தோணித்து, வயலின் வேணு வீணான்னு ஒரு இது ஆரம்பித்தோம். ஏற்கனவே வந்து வீணையும் புல்லாங்குழலும் நம்ம தேச வாத்தியங்கள் ரொம்ப பிராபல்யமானது, அதோட வயலினும் வந்து அந்த ஸ்தானத்தை பிரிக்க முடியாத அந்த ஸ்தானத்தை அடைஞ்சு கொடுத்து, அதோடு இந்த மூணையும் சேர்த்து வாசித்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஒன்று வந்து போ போட்டு வாசிக்கிறது, ஒன்று வந்து ப்ளோ பண்ணி வாசிக்கிறது, ஒன்று ப்ளக் பண்ணி வாசிக்கிறது. ஒன்றில் வந்து வீணைக்கு வந்து கீழ் ஸ்தாய் ஆக்டேவ், வயலினுக்கு அதுக்கு அடுத்த ஸ்தாய் ஆக்டேவ், ஃப்ளூட்டுக்கு மேல் ஸ்தாய், இந்த மூணு ஆக்டேவையும் சேர்ந்தாப்பில் கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். அதை செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்குமே எனக்கு ஒரு ஐடியா தோணித்து, அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரசிகர்களால் வரவேற்கப்பட்டு ரொம்ப நல்லா நடந்தது. வயலின் வேணுமுன்னு ரெண்டு எல்பி ரெக்கார்ட்ஸ் கூட கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஃப்ளூட் வாசிக்கிறதுக்கு நம்மளுடைய ரமணியை வந்து சொன்னோம், ஏற்பாடு செஞ்சோம். ரமணியோடு நான் வாசின்னு இருந்தேன். ரமணி இந்த வயலின் வேணுமுனாக்கு வாசித்தார். அதே மாதிரி திருவனந்தபுரத்துலேருந்து வெங்கட்ராமன் ஒருத்தர், அவர் நல்லா வாசிக்கக்கூடியவர், அவரை வேணைக்கு வச்சுட்டோம். இந்த மூணு பேரும் சேர்ந்து thank you.
கர்நாடக இசை மேதைகள்னு சொல்லப்படுற அரியக்குடி, செம்மங்குடி, ஜிஎன்பி, காரைக்குடி சாம்பசிவாயர், இப்படி பல பேருக்கு நீங்கள் பக்கவாதியமாக வாசிச்சிருக்கீங்க. அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பெரிய வித்வான்களுக்கு வாசித்த கச்சேரி பற்றி இன்னொன்று சொல்கிறேன். 1948 இது மாதிரி தோன்றது எனக்கு. மியூசிக் அகாடமியில் யங்ஸ்டர்ஸ் கச்சேரியை வாசிக்கிறதுக்கு நான் ஒத்துட்டுருந்தேன். வித்வான் பாலகாட் கேவி நாராயணசாமியுடைய கச்சேரி, அந்த கச்சேரி தான் முத முதல்ல நான் அகாடமியில் வாசித்தது. அந்த கச்சேரி சாயங்கால டைம் நடந்தது, 3-5 நம்ம தெரியல எனக்கு. அந்த டயத்துக்கு பெரிய வித்வான்கள்லாம் வரமாட்டா, ஆனால் அன்றைக்கி நிறைய வித்வான்கள் வந்திருந்தா, செம்பை, ராஜமாணிக்கம் பிள்ளை, சவுடையா, பழனி சுப்பிரமணியம் பிள்ளை, ஆலத்தூர் பிரதேச, ஜிஎன்பி, இவ்வளோ வித்வான்கள் கூட்டம் இருந்தது அங்கே. என்னன்னு கேட்டால், லால்குடியிலேருந்து ஒரு பையன் வயலின் வாசிக்கிறான் புதுசாக, அதை கேட்கணும் அப்படின்ட்டு எல்லோரும் வந்திருந்தேன். கே வி நாராயணசாமி கச்சேரி முடிஞ்சு நான் வயலின் எடுத்து வச்சுட்டு கிளம்பினேன். கிளம்புற போது என்னோடய முதுகில் தட்டி பேஷப்பா அப்படின்னு சொன்னார், ஒரு குரல் கெட்டது. திரும்பி பார்த்தா ஜிஎன்பி நின்றுருக்கார். எனக்கு மனசெல்லாம் ஒரே பயமாக இருந்தது, அவ்வளோ பெரிய வித்வான், ரொம்ப பெஷாக இருந்தது. 10 உனக்கு சௌரியமா அப்படின்னு கேட்டார். அப்போது டிசம்பரில் கேட்குறாரு அவர், நான் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் கச்சேரியே தெரியல, இப்படி இப்படின்னு. இந்த நான் அட்வான்ஸாக கொடுக்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத, நான் ரூபா கொண்டு வரல, இந்த 10 ரூபாய் வச்சுக்கோன்னு என் பேக்கெட்டில் போட்டார், அதை நான் மறக்க முடியாது. அவ்வளோ பெரிய வித்வான், அவரவே வந்து என்னோடய கச்சேரிக்கு வாசின்னு சொல்லி கேட்டதை மறக்க முடியாமல். அதுக்கப்புறம் ஆலத்தூர் பிரதேஷ் வந்து அவளுடைய கச்சேரி, அவள் சங்கீத கலாநிதி வாங்கின வருஷம் அகாடமியில், 65 or 64 தெரியல. அந்த சமயத்தில் ஆலத்தூர் சுப்பையர் வந்து கலாநிதி வாங்கிட்டுருக்கார், அவருடைய கச்சேரிக்கு நான் வாசித்தேன். அந்த கச்சேரியில் பாலகாட்டு மணியர் மிருதங்கம், புதுக்கோட்டை ஒரு தட்சிணாமூர்த்தி பள்ளியோட சன் வந்து மிருதங்கம், ஒரே ஃபுல்லாக இருக்குது அந்த கச்சேரி ஹால் பூரா ஒரே வித்வான்கள் மயம். அந்த கச்சேரி வந்து ரேடியோ ரிலே ஆகிட்டுருக்கு. அந்த கச்சேரியிலே ஒரு புதுசாக ஒரு பல்லவி பாடினாவா, அந்த பல்லவி வந்து ரொம்ப சங்கீர்ண நடையில் கொஞ்சம் நிரடலான பல்லவி. அப்போ வந்து மணியர் கூட சொன்னாராம், அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுற போது, இதை ஜெயராமன்ட்டி சொல்லிவிட்டோம் நம்ம அப்படின்னு சொன்னேன், ஒன்றும் வேண்டாம் எல்லாம் அவன் வாச்சுடுவான் அப்படின்னு சுப்பீர் சொன்னாராம். அவ்வளோ தூரம் மேலே நம்பிக்கை வச்சு சொன்னார். ஏதோ கடவுள் செய்யலை, அந்த பல்லவியை சரியாக வாசித்த அந்த கச்சேரி முடிஞ்சது. முடிஞ்ச உடனே ஒரு ஓடி வந்து கட்டி வந்தேன், சிங்கே குட்டிப்பா அப்படின்னு சொன்னது இன்னும் நினைக்க ஞாபகம் இருக்குது. வாய்ப்பாட்டு தான் அப்படின்னு சொன்னேன். அப்போது சின்ன குழந்தையாக இருக்கிறதுல வாய்ப்பாட்டு கச்சேரிகள்லாம் பல ஊர்களில் செஞ்சுருக்கேன், என்னுடைய ஃபாதர் வயலினோட. அப்புறம் இப்போ சமீபத்தில் பல ஊர்களுக்கு போய் வாய்ப்பாட்டு கச்சேரி செஞ்சேன். இது மாதிரி இந்த வாய்ப்பாட்டு செஞ்சது அந்த லால்குடி பஞ்சரத்னங்கிறதையே கூட பாடி அது வந்து டிவியில் வந்திருக்கு. எல்லாத்துக்குமே, எல்லா வாத்தியக்காரர்களுக்குமே வாய்ப்பாட்டு தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப அவசியம். மிருதங்கர வாசிக்கிறவர்களுக்கு கூட வாய்ப்பாட்டு தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப அவசியம். அது மாதிரி வயலின் வாசிக்கிறவா, வீணை வாசிக்கிறவர்களுக்கெல்லாம் வாய்ப்பாட்டு தெரிஞ்சால் ரொம்ப நன்னா இன்னும் சுகபாவத்தோடு இன்னும் நன்னா பாவமாக வாசிக்க முடியும். அது மாதிரி நான் வாய்ப்பாட்டும் கற்றுட்டேன், வயலினும் கற்றுட்டேன். கடைசியில் வயலின் தான் பிடிச்சு நிறுத்தது ஒரு அடியாக நிலச்சி. Yeah.
நாலஞ்சு தலைமுறையாக எல்லாரும் சங்கீதக்காரா எங்கள் ஃபேமிலியில். என்னுடைய அப்பா பாட்டனார் முப்பாட்டனார் எல்லாரும் அதை ஒட்டி அவளுக்கு இயற்கையில் இந்த சங்கீதத்தில் ஒரு டேஸ்ட் இருந்தது. அதுக்காக கொஞ்சம் அவளுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அதாவது நான் நிறையா கச்சேரிகள் பண்ணிட்டு இருக்கிற போது எனக்கு சொல்லிக் கொடுக்கவே டயம் இல்லை. என்னுடைய ஃபாதர் வந்து இவளுக்கு சொல்லிக் கொடுத்தேன்.